Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு vlog ஆ இருக்க போகுது. ஆக்சுவலா எனக்கு ஸ்பெஷல் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 7th wedding anniversary. ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேடி 7 வருஷம் முடிஞ்சதுன்னே தெரியல. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எல்லாம் இல்லை. இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா June 19 ஃப்ரைடே. ஸோ இப்போ மார்னிங் வந்து அரௌண்ட் 10 o'clock ஆகிடுச்சு. நேற்று நைட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 9 o'clock அப்படி தான் எழுந்திரிச்சோம். ஸோ இன்றைக்கி டேவை அப்படியே கவர் பண்ணலான் இருக்கேன். ஒன்றும் பெருசாக பிளான் கிடையாது. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில் போய் சாப்பிடுவோம், அந்த மாதிரி அவுட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டைமில் போக முடியாது இல்லைங்களா, அதனால் வீட்டிலே வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு லஞ்ச் மாதிரி பண்ணலான் இருக்கேன். ஸோ அதோட ரெசிபீஸ் எல்லாம் தான் நான் கவர் பண்ணலான் இருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ நான் இந்த அன்னைக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது அப்படியே நான் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெனுன்னு எழுதி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ப்ரான் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஃபிஷ்ஷு இல்லை, அது எனக்கு ஞாபகமே இல்லை. நான் இருக்குன்னு நினச்சேன், பார்த்தா ஒரு 2 பீஸ் தான் இருந்திருக்கு. அது லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது கிடையாது. அந்த சிக்கன் 65 அந்த பிரியாணிக்குரிய சால்னா இருக்கும் இல்லைங்களா, அது அப்புறம் பச்சடி பாதாம் அல்வா எழுதி வச்சுருக்கேன். ஆனால் நான் குலாப் ஜாமுன் ஆல்ரெடி செஞ்சிட்டேன். அதே மாதிரி கேக்கும் செய்யணும். ஸோ இதுதான் இன்றைக்கான இது பார்க்க போகிறீங்க. இதில் வந்து ப்ரான் பிரியாணி சிக்கன் 65 வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் அந்த லிங்க்கு தரேன். அப்புறம் பிரியாணி சால்னா பச்சடி அந்த கேக் ரெசிபீஸ் நான் தனியாக இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 ரெசிபீஸ் தான், 3 இல்லை ஆக்சுவலாக 2 ப்ரான் பிரியாணியும் அதுக்கான சால்னாவோட ரெசிபி தான் வந்து இதுக்கு மேலே பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் சிக்கன் இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கி நல்லா அதை வந்து கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக, இப்போ வந்து போன்லெஸ் தனியாக, பிரியாணிக்குன்னு தனியாக, இல்லை கறி செய்கிறதுனா அதுக்கு தனியாக, அந்த மாதிரி இப்போ எலும்பெல்லாம் மிஞ்சம் இல்லைங்களா அதில் சூப்புக்கு அந்த மாதிரி எழுதி எழுதி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னென்னா இது 2 சிக்கனாக வந்துச்சு நான் காஸ்கோலேருந்து வாங்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். இப்போ போன்லெஸ் இப்போ இதை மட்டும் எடுத்து நான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் போன்லெஸ் தான். இது பார்த்திங்கன்னா எஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து சூப்புக்கு, அதில் எலும்பு இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து சூப்புக்குன்ற மாதிரி நான் போட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து நமக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் வந்து நம்ம அதை மட்டும் எடுத்து வந்து நம்ம டீஃப்ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக என்னென்ன அப்படின்னா இப்போ இந்த டைமில் வந்து வெளியில் போய் சிக்கனோ மட்டனோ அந்த மாதிரிலாம் எடுக்க முடியல. ஸோ அப்பப்போ இந்த ஊரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தைஸ்னால் கிட்டத்தட்ட 10-15 தைஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி எனக்கு யூஸ் பண்ண பிடிக்காதனால நான் வந்து ஹோல் சிக்கனாக வாங்கி அதை நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் தான் ஒரு போன்லெஸ் எடுத்து நாங்கள் டீஃப்ரோஸ்ட் பண்ண போட்டிருக்கேன். ஸோ இது டீஃப்ரோஸ்ட் ஆகிற டைமில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் அதுக்கு தேவையான அந்த அரிசி எல்லாமே எடுத்து அரிசி கூட ஊற வச்சிட்டேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு 1.5 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சு இது ஒரு 1 மணி நேரம் ஊற்று ஒரு 11:15 போல் செய்ய ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன். வெங்காயம் எல்லாமே ஜஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே நான் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். சொல்ல போனால் டக்கு டக்குன்னு ஒரு 1 hour எல்லாமே முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது டீஃப்ரெஸ்ட் ஆக லேட் ஆகும் சிக்கனு, பட் தட்ஸ் ஓகே. மேரினேட் பண்ணணும் தான், பட் நாங்கள் எப்படி லேட்டாக தான் சாப்பிடுவோம் லஞ்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நான் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் செய்யும்போது காமிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு வந்து இடிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது மட்டும் இடிக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் ஆனியன்ஸ் தான் என்கிட்ட இருக்கான, அந்த ரெட் ஆனியன்ஸ் போட்டால் தான் இன்னும் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ நான் என்கிட்ட இருந்ததை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்ல பெரிய சைனம், இவ்வளோ பெரிய பெரிய ஆனியன் வந்து ஒன்று இது. அது கூட வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் பிரியாணிக்கு வந்து தக்காளி, இது வந்து ஒரு 1.5 தக்காளி, பெரிய தக்காளி, இவ்வளோ பெரிய தக்காளி வந்து 1.5 தக்காளி இது. இது பார்த்திங்கன்னா இதிலே வந்து இது ஃபுல்லாக வந்து இதுக்கு பிரியாணி கிடையாது, கொஞ்சம் இந்த அமௌண்ட் வந்து சாலனுக்கு அந்த சால்னா செய்கிற இல்லைங்களா பிரியாணி சால்னா அதுக்கு இந்த அமௌண்ட் மட்டும் எடுத்துப்பேன். அண்ட் தென் அதுக்கு தேவையான தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில இல்லை என்னது புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கும் அந்த சால்னாக்கு போடுறதுக்கு. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சடி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கர்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன். அண்ட் தென் அது கூட வந்து ஆனியன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனியன் வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணியும் போடலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி போடலாம், அது டோட்டலாக உங்கள் விஷ் தான்.
கூட வந்து கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியில் வந்து அந்த சீடு இருக்குது இல்லைங்களா, அந்த பார்ட் போடக்கூடாது, சீட் பார்ட் போடக்கூடாது, இந்த மாதிரி தனியாக இருக்கும் இல்லைங்களா அந்த பார்ட் போட்டிருக்கேன். அண்ட் தென் பச்சை மிளகா, கொத்தமல்லி, அவ்வளோதான். இதில் வந்து குக்கும்பர் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இன்னொரு வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்ச்சி கூட இப்போ எண்ணெய் கடுகு சீரகம் அந்த மாதிரி போட்டு தாழ்ச்சி கூட அது ஊற்றினீங்கன்னா அது வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். பச்சடி வந்து இப்போ போட்டு வச்சா தான் நல்லா ஊறத்துக்கு அது கரெக்டாக இருக்கும் பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பச்சடி தான் நான் செஞ்சேன். அண்ட் தென் அவ்வளோதான். இந்த பார்த்திங்கன்னா எப்பயுமே நீங்கள் வேலை செய்யும்போது இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து உரிக்க உரிக்க அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து இதில் போட்டிங்கன்னா இதை அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து ட்ராஷ்மேனில் போட்டுடலாம். ஸோ அதனால் அது அங்கே இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் இதை இடிச்சுட்டு ஜஸ்ட் இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ப்ரான் உரிக்க போகிறேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பொதுவாகவே ஆனியன்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த கத்தி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கத்தி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கத்தி இருந்ததுன்னா இந்த டொமேட்டோ கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆனியன் கூட கட் பண்ணலாம், பட் எப்பவுமே இங்கே வந்து எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆனியனாக இருக்குது, அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய நைஃபாக யூஸ் பண்ணால் தான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் இந்த நைஃபை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் இப்போ எப்படி ஷ்ரிம்ப் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அப்படியே காமிக்கிறேன். ஸோ ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது வந்து ஹெட்டை அவங்க ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருக்காங்க, வெறும் இந்த ஷெல் இருக்கு இல்லைங்களா அது மட்டும்தான் ரிமூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து வாலோட பார்ட் இப்படி இழுத்திங்கனாவே வந்து வந்துடும், இவ்வளோ வந்துடும். வரலன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சைடில் இப்படி உரிச்சிங்கனாவே ரொம்ப ஈஸியாக வந்துடும், அது அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வெயின் அதோடய குடல் ஒன்று இருக்கும், அது இல்லாமல் கீழே வந்து இந்த கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா, கீழே ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இங்கே மேலே அவங்க எடுத்திருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த கத்தி வச்சு சும்மா இப்படி பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து விட்டுறணும். இதை வந்து இது உடம்புக்கு நல்லதே இல்லை. ஸோ கண்டிப்பாக ப்ரான் வாங்கினீங்கன்னா இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோடு போட்டிங்கனாவே வந்துடும், கரெக்டாக அதை பார்த்த மாதிரி கத்தி வச்சு போட்டிங்கனாவே அது இப்படி அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். அந்த மாதிரி எல்லா ப்ரானுக்கும் பண்ணணும். பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ நான் எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் வாங்கிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஜம்போ ப்ரான்ஸ், இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ப்ரான் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை. அது எங்கள் ஊரில் வந்து ஒரு மாதிரி புழு புழுவாக இருக்கும் இல்லைங்களா, சின்ன குட்டி குட்டி ப்ரானு. எங்கள் வீட்டில் அவ்வளோ ப்ரான்ஸ் எல்லாம் எடுத்தது கிடையாது, இது தான் எடுப்பாங்க. மட்டன் சிக்கன் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க, குடல் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ ஒரு ஒரு ரெண்டு டைம் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அக்கா வந்து செஞ்சுருக்காங்க ப்ரான் வாங்கி. ஸோ அது வந்து ஒரு மாதிரி புழு மாதிரி இருந்ததுனால அது எப்பயுமே எனக்கு வந்து அது மேலே வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணமே இருந்தது கிடையாது, அது சாப்பிட்ண போல இருக்காது எனக்கு, அது கொஞ்சம் அருவறுப்பாக தான் இருந்துச்சு. பட் மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட அது முக்கியமாக சொல்ல போனோன்னா, மேரேஜ் அப்புறம்ன்றதை விட வந்து இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் ப்ரான் எல்லாம் வந்து விருப்பி சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு ஞாபகம் இருக்குது ஃபஸ்ட்டு நான் என்ன டேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, டெம்புரான்னு ஒன்று என்னென்னா, இந்த ப்ரானை வந்து ஒரு மாதிரி பேட்டரில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, எப்படின்னா இப்போ கோபி 65 இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி, பட் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ப்ரான் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் நான்வெஜில். ஸோ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு டக்குன்னு நான் உங்களுக்கு பிரியாணி செய்யும்போது காமிக்கிறேன். உப்பு மிளகு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, உப்பு உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதில் விட போகிறேன். ஏன்னா இந்த ப்ரானில் ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அது வந்து வராது. நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பிரியாணி செய்யும்போது அப்படியே காமிக்கிறேன். ஸோ ப்ரான் எல்லாம் கழுவியாச்சு. கழுவிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து குக்கர் வந்து பிரியாணிக்கு வச்சுருக்கேன். அங்கே சைடில் வந்து பேன் எதுக்கு அப்படின்னா, அந்த சால்னாக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும் அதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் தென் அங்கே வந்து எக் பாயில் பண்ணுறதுக்கு வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் கட் பண்ணிகிட்டே வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க. நான் சம்டைம்ஸ் அப்படி பண்ணுவேன், பட் வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது வந்து ஃபுல்லாமே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சுன்னா டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உப்பு மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி மசாலா, க்யூமின் பவுடர் அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் அப்புறம் தண்ணி அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த பிரியாணியோட அந்த மசாலா ஐட்டம் இருக்கும் இல்லைங்களா,
அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே கைக்கு எட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து போடும்போது நம்ம எடுக்கும்போது எதாவது தவறிச்சுன்னா, இது எல்லாமே கொஞ்சம் கிளாஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால எடுக்கும்போது தவறிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நமக்கு வேலையும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து எடுத்து டக்குன்னு கிராப் பண்ணி அங்கே போட்டுக்கலாம். ஸோ நம்ம பிரியாணிக்கு வந்து ஸோ இப்போ பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து கீ போட்டிங்கன்னா அப்படின்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே நான் வந்து அங்கே எக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ நான் எக்கு போட போகிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் ரெண்டு போட்டுக்கிறேன். சின்னதாக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இந்த கல்பாசி சொல்லுவாங்கள்ல அது, அண்ட் தென் வந்து மேஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் விடணும் ஃப்ரை ஆகிறதுக்கு. கூட வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் சீக்கிரம் சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு. நல்லா இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். இந்த ஆனியன் தனியாக வதங்குறது, அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்குறது, இந்த வதக்கிறதுக்கான டைம் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ அவ்வளோ வந்து பிரியாணி வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ தட் இது நல்லா மெதுவாக நான் மீடியமில் வச்சு தான் நான் வந்து சால்ட்டை பண்ணுறேன். ஸோ அது நல்லா வதங்குற வரைக்கும் இது இங்கே சைடில் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த சால்மாக்கானது வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேன் காஞ்சிச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா அந்த தோலெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகி தோல் தனியாக வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து கொடுக்கணும். சைடில் அப்படியே பிரியாணி இதுவும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் வதக்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து செசமி சீட் சேர்த்தணும். எள்ளு எள்ளு பார்த்தீங்கன்னா போட்டவுடனே அந்த சூட்டுக்கு வந்து வெடிக்கும். ஸோ ஜஸ்ட் அது வெடித்த உடனே வந்து நம்ம ஒரு வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஃப்ரோசன் கோகோனட் எடுத்துக்கிறேன். அது வந்து நான் வந்து டீப் ஃப்ராஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் சேர்க்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் டைம் கொடுங்க அந்த எள்ளு வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விடுங்க. நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆனியன் வந்து அப்பப்போ எடுத்து வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகட்டும். அவ்வளோதான், கோகோனட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இதே பேனை வந்து திரும்பவும் ஹீட் பண்ணணும். நம்ம வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வதக்கி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. இது கூட வந்து ஒரு பிக் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையும் போட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இதோட ராஸ்மலை நல்லா போகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூட வந்து ஒரு 1 கைப்பிடி அளவு வந்து ஆனியன் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்மால் ஆனியனில் ஹாஃப்னு வச்சுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் அது. இதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஒரு சின்ன தக்காளி வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அவ்வளோதான். இது
வதக்கிட்டு இதை எடுத்து நான் அரைச்சிட போறேன். நம்ம அவ்வளவுதான். இப்போ நம்ம பிரியாணி பார்க்கலாம். பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா வந்து அந்த ராஸ் மெல் எல்லாம் விட்டுருச்சு. ஸோ இது கூட வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துட்டு போறோம். நல்லா இந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும். இதுக்கு ஒரு ஒரு 3-4 மினிட்ஸ் மேலே எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். வதங்கின பின்னாடி நம்ம மசாலா சேர்க்கலாம். ஸோ இது சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வதங்கிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதை நான் வந்து ஆற வச்சு இதோட போட்டு அந்த மீ இதுக்கு முன்னாடி ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அதோட போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு ஒரு பாதிக்கு மேலே வதங்கிடுச்சு. இதோட மசாலா சேர்த்து அதையும் சேர்த்து நான் இதோட வதங்க விட போகிறேன். தக்காளியோட சேர்த்து என்னென்ன மசாலானா, மசாலா ரொம்ப சிம்பிள் தான், வெறும் 3 தான். ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் பாப்பா சாப்பிட்றதுனால இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன். இந்த பிரியாணி மசாலா தான் வந்து இந்த பிரியாணியோட மேஜிக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஹோம்மேட் மசாலா. வேற ஒரு வீடியோவில் வந்து இந்த மசாலாக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி செய்யறதுன்றதுன்னு. அது வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மசாலாவும் 2 நிமிஷம் அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் வந்து புதினாவையும் போட்டு அதையும் சேர்த்து இதோட நான் கொஞ்சம் வதங்க விட போகிறேன். ஸோ இந்த சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணும். 1-2 மினிட்ஸ் வந்து இது அப்படியே நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரானை சேர்த்துக்கிறேன். ப்ரான் வந்து ரொம்ப இதில் வதங்கணும்னு இல்லை, ஜஸ்ட் அதோட ஒரு வாசனை வந்து அந்த பிரியாணிக்கு போகணுன்றதுக்காக தான். ஏன்னா ப்ரான் பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்காகவே வந்து குக் ஆகிடும். ரொம்ப ஓவர் குக் ஆச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி ரப்பரி ஆகிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலா அந்த ப்ரானோட வாசனைலாம் அதில் இறங்குற வரைக்கும் விடுங்க. ஸோ நான் கொஞ்சம் உப்பும் சேர்த்து போட்டுக்கிறேன். 1 மினிட் கழித்து பார்த்திங்கன்னா அதோட 1/4 கப் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கெட்டியான தயிர். இது 1 மினிட் விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்து மசாலாலாம் சேர்ந்து கொதிச்சிடுச்சு நல்லா. இப்போ இது கூட வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றரை கப் ரைஸ் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1:1 தான் வந்து கணக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு இது வரைக்கும் சக்ஸஸ் ஆனதே இல்லை. மேபி எனக்கு தெரியல என்னோடய குக்கரில் பிரச்சனையா என்ன அப்படின்னு தெரில. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா 1:2 அதாவது இப்போ 1.5 கப் ரைஸ்க்கு வந்து நான் 1-3 கப்ஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இது என்ன பண்ணுவேன்னா இதை கொதிக்க விடுவேன். கொதிக்க விட்டு நான் அரிசியும் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 1-45 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வச்சுருக்கேன். ஸோ இது கொதிச்சிட்ட பின்னாடி நான் ரைஸ் போட்டுட்டு எப்படி பண்ணுறேன்றது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா தண்ணி எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதிலே வந்து இது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இப்போ இருக்குது. அதிலே வந்து நான் கொதிக்க விடுவேன். கொதிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகிடும். அந்த டைமில் குக்கர் நான் போட்டுட்டு நான் டைமர் வைக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்டேஜ் வரட்டும். ஸோ 1 or 2 ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விடுவேன். ரொம்ப கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். ஸோ அதனால் சும்மா இப்படி ஜஸ்ட் எடுத்து விட்டுட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா இருக்கிறதுலே வந்து சிம்மில் வச்சுப்பேன். சிம்மில் வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு டைமர் வைப்பேன். எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் வந்து டைமர் வைப்பேன். வச்சு முடிச்ச உடனே நான் வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருக்கிறதுலே வந்து லோவில் வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து லோவில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். 10 மினிட்ஸ் கழித்து நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். எக்கு பாயில் ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து சிக்கன் நான் மேரினேட் பண்ணிட்டு அதை காமிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கான ரெசிபிஸ் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருப்போம் 1/2 ஹவர் இருக்கட்டும். நாங்கள் சாப்பிடும் போது தான் போட போகிறோம். இந்த பாப்பாக்கு இப்போதைக்கு பிரியாணி மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ கிராஸ் க்ளீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ சவுண்ட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கணும் இல்லைங்களா, அதுவும் அந்த தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கணும், அது எல்லாமே சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிருக்கேன். ஸோ இதில் ஆயிலில் போட்டு இந்த மசாலா தூக்கி அதில் போட போறேன். பேன் ஹீட் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஹீட் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பே லீஃப், அப்புறம் இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்காது, அது கூட வந்து கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பின்னாடி இது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கி விடுங்க. இது எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும். ஹீட் வந்து மீடியம்ல வச்சு வதக்குங்க, மீடியம் டு லோல வச்சு வதக்குங்க. வதங்கிட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா இது கூட மசாலா சேர்க்கணும். என்னென்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், காரம் வந்து மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதை விட கொஞ்சம் காரம் கூடமாக வேணும்னா போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பிரியாணிக்கான டைம் இருக்குது. ஸோ 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு போகிறேன். அது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும், இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் அது அந்த குக்கரில் விடுங்க. அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆகிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் அங்கே வெங்காயம் வதக்கும் போதெல்லாம் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பீனட்டும் செசமி சீட்ஸும் போட்டோம் இல்லைங்களா, அந்த வாசனை நல்லா தெரியுது. மசாலா வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இது புதினா சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல வாசனை தரும். ஸோ அதுவும் சேர்த்து வதக்கிட்டுங்க. இது எல்லாமே வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுவோம். ஸோ அது கரெக்டான கன்சிஸ்டன்சி மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் திக்காக இருக்கு, ஏன்னா பாயில் பண்ணால் கொஞ்சம் கட்டியாகும். விளையாடிட்டு இருக்கா பின்னாடி? ஆக்சுவலாக லேட் ஆகிடுச்சு, பட் அவளுமே இன்னைக்கு லேட்டாக தான் இருந்துச்சா, பிரேக்ஃபாஸ்ட்டு லேட்டாக தான் ஆரம்பித்தா. ஸோ இடையில ஆரஞ்சு கொடுத்த சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான். இப்போ இதை முடிச்சோடனே அவ்வளோ எதுக்குடா சிரிக்கிற? ஸோ உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்னோடது காரம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கூட போட்டுக்கோங்க. ஏண்டா என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க ரித்திகா? ரித்திகா என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வாயேன் ரித்திகா, இங்க வாயேன். ஓடிதா. நான் இதெல்லாம் ரெடி ஆயிட்ட பின்னாடி ஃபைனலா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன். ஸோ நான் இதெல்லாமே கிளியர் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மசாலாஸ் எடுத்து வச்சிருக்கிறது, அங்கே எடுத்து வச்சிருக்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டு, க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பாப்பாக்கு நான் குளிப்பாட்டணும். குளிப்பாட்டிட்டு அவளுக்கு ஃபுட்டு கொடுத்துடணும். ஃபுட்டு கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம 10 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். அங்கே துணி இப்போ தான் எடுத்து போட்டிருக்கேன், அது பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தான் வந்து மடிக்க போகிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், இன்னும் க்ளீனிங் வேலெல்லாம் இருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது, பாப்பா வெளியில் இங்கே விளையாடிட்டுருக்கா. ஸோ நான் கதவை திறந்து விட்டுருக்கேன். வெளியில் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க இந்த ரூஃபிங்கில் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சாரி, கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்குது. நான் இதை திறந்து காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ மேலேயே வந்து உதிரி உதிரியாக தெரியுது. ஓகே, புக வருது. மேலேயே பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக தெரியுதுங்களா? நான் எப்பவுமே பிரியாணி இந்த மாதிரி கிளறதுக்கெல்லாம் வந்து இந்த சிலிகான் ஸ்பேட்டில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அரிசி உடையாது. கிளறு சாதம் பண்ணும்போது கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடையாதுன்னு. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு, நல்லா உதிரி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. அடி கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, அடியில் தெரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு.
ஸோ நான் அதை அப்படியே வந்து இப்படி ஒரு எப்பயுமே வந்து நீங்கள் ஹாட் பாக்ஸில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அந்த கட்டி கட்டியாக நிற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நிற்காது. ஸோ அவ்வளோதான், பிரியாணி ரெடி, இல்லைன்னா சால்னா ரெடி. அண்ட் தென் அது வந்து பச்சடி, இது பார்த்தீங்கன்னா எக்கு, சிக்கன் 65 மட்டும் இன்னும் போடணும், அவ்வளோதான். பாப்பா குளிச்சிட்டா, அம்மா இங்கே பாரு. ஸோ பாப்பாக்கு வந்து நியூ ட்ரெஸ்ஸு, அவள் வந்து தலை குளிப்பாட்டி விட்டுருக்கேன். ஸோ தலை காய வச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். சாப்பிடலாமாடா, அம்மா என்ன பண்ணியிருக்கேன் சொல்லு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது காமிக்க மறந்துட்டேன், நேற்று ஆக்சுவலாக வந்து குலாப் ஜாமுன் பண்ணேன், கொஞ்சம் ஜீரா வந்து கம்மியாகிடுச்சு, பட் நல்லா உள்ளே சோதிருச்சு, சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், இதில் வந்து ஆக்சுவலாக இதை விட வந்து இதில் பாதி காலி ஆயிடுச்சு, நேற்று ஈவினிங் செஞ்சோம், அதுக்கப்புறம் நாங்களே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இது. ஸோ இன்னைக்கு ஜீரா செஞ்சு ஊற்றலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து உள்ளே வந்து நல்லாவே மாய்ஸ்டாக இருக்குது, ஜஸ்ட் மேலே வந்து ஜீரா இல்லை, அவ்வளோதான். மற்றபடி வந்து இதுக்குள்ளே வந்து நல்லா ரொம்பவே மாய்ஸ்டாக இருக்கு. இப்போ இதுதான் எங்களோட டெசர்ட் இன்னைக்கு, இதுதான் ரித்திகாவோட சாப்பாடு, பிரியாணி, அப்புறம் அந்த சிக்கன் 65, எக்கு ஒன்று பாயில்டு எக்கு, அவள் வந்து ஒயிட்டு தான் சாப்பிடுவாள், யோக் கொஞ்சோண்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுக்க பார்ப்பேன். இது வந்து பிளெயின் கர்டு, எங்களோடதுல வந்து நான் பச்சை மிளகாலாம் போட்டு சேர்த்ததுனால அது சேர்க்கல. எது வேணும், எது வேணும், எந்த கையில எடுக்கணும், சூடா இருக்கா, சேத்தா அம்மா ஊதி தரேன். சரி ஓகே, நான் அவளுக்கு வந்து ஊட்ட போறேன், ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பாக்குறேன். ஸோ இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், குளிச்சுட்டு சாப்பிடுறதுக்காக வந்து சிக்கன் 65 போடுறதுக்காக எண்ணெய் காய வச்சிருக்கேன், பாப்பாவும் தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து படம் பார்த்துட்டு லஞ்சை என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் கேக் செஞ்சுருந்தேன், ரொம்பவும் சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ஒன்றும் பெரிய இது கூட கிடையாது, இன்க்ரீடியன்ஸ் கூட ஜாஸ்தி கிடையாது, அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் டெய்லியும் நாங்கள் ஈவினிங் வாக் போவோம், அந்த மாதிரி வெளியில் போகணும். வெளியில் போனதோடு வந்து ஒரு மெமரிஸ்க்காக வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தவொடனே மதியம் வச்சுட்டு அதிகமாக இருந்ததுனால அதுவே வந்து டின்னருக்கும் சாப்பிட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட வெட்டிங் அனிவர்சரி போச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டர் தென் பை அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.